இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு, மக்களுடைய முடிவுகள், யாரை அடுத்த பிரதமராக வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, சிரியாவில் நடந்திருக்கக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதல், ஈரான் பேக்கிலிருந்து வந்திருக்குங்கிறாங்க. அமெரிக்கர்களை வெளியேற்றணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய நபர்கள் யார் யார்? மூணாவது, பாகிஸ்தானில் ஈரான் பேக்கில் இருந்து ஒரு அட்டகாசமான தாக்குதல் ஒன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடந்திருக்கு. அந்த தாக்குதலுடைய முடிவுகள் என்னென்ன? பாலஸ்தீன நிலப்பரப்பில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவும் பிளிங்கன் அவர்களும் பேசியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் உசாமா ஹம்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீன நிலத்தை இஸ்ரேல் திருட முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய நிலத்தில் இருந்து எங்களை அப்புறப்படுத்துவதற்கான பெருமுயற்சியில் நெதன்யாகு ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்டை அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உசாமா ஹம்டன் அமெரிக்காவை போட்டு தாக்கியிருப்பார், நிறையா வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். அமெரிக்கா தான் இது முன்னின்று நடத்துகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். பட் இந்த தடவை அவர் பேசியிருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக நெதன்யாகுவை மட்டுமே தாக்கியிருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் திருட முயற்சிக்கிறார்கள் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்கார். உலகத்தில் கண்ணியமிக்க ஆண்மகன்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் 78 வயது மதிக்கத்தக்க பிரேசிலுடைய அதிபர் லூலா டி சில்வா, அவங்க மறுபடியும் பிளிங்கனுடைய சந்திப்பு நடந்து முடிஞ்சதற்கு பிறகும் ஜெர்மனியில் இந்த G20க்கான முன்னேற்பாடுகள், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்போது பிளிங்கன் வந்து டைரெக்டாக பிரேசிலுடைய அதிபரை பார்த்து பேசினாங்க. அதற்கு பிறகு 1.5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் இப்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு லூலா டி சில்வா. அதில் இனப்படுகொலையாளன் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு அதிபர், பிரேசிலுடைய அதிபர் பேசுவார்னு யார் எதிர்பார்க்கல. நெதன்யாகுவும் அவங்களுடைய டீமும் வந்து பிரேசிலுடைய அதிபருக்கு பெரிய அளவிலான கண்டனங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. லைக் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கடந்து இனப்படுகொலை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐசிஜியில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது நெதன்யாவுக்கு பெரிய பின்னடைவு. பிரேசில் அப்படிங்கிற நாடு ரொம்ப பாரம்பரியமிக்க நாடு. அப்படிப்பட்ட அந்த நாடு, அதுவும் ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ இவங்க இந்த மாதிரியான பதிலை கொடுத்துருக்கிறது நெதன்யாகுவுக்கு சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு நெதன்யாகு. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் அப்படிங்கிற அமைப்பு சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அல் உமர் அப்படிங்கிற எண்ணெய் வயல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. சிரியாவினுடைய தூதரகம் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, எங்களுடைய நாட்டில் அமைதி திரும்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிடுங்க அப்படிங்கிறத அமெரிக்க துருப்புகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈராக் டைரக்டாக அதனுடைய பிரதமரே கூட கடிதம் எழுதியிருந்தார் பைடனுக்கு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈராக் சுதந்திரம் பெற்ற நாடு, இதில் உங்களுடைய துருப்புக்களை இங்கே வைத்திருப்பது நியாயமல்ல, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கெட் அப்ட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு ஈராக்லையும் சிரியாவிலும் இருந்து வரக்கூடிய குரல்களுக்கு பின்னாடி ஈரான் அப்படிங்கிற அந்த வலுவான சக்தி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா அடுத்த கட்ட முடிவு என்னவாக எடுக்கப் போகிறது அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அமெரிக்கா இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மிசைல் அட்டாக் நடத்தியிருக்கு. நாங்கள் 48 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஹவுதிகளுடைய தலைவர் ஸ்ட்ரெயிட்டாவுக்கு வந்து பேட்டியே கொடுத்துருக்கார். 48 கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம், ஆனால் வெளிவந்த செய்திங்கிறது ரொம்ப கம்மி தான். அதே நேரத்தில் இப்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்காக நாங்கள் நடத்தக்கூடிய போரில் ஹவுதிகளுடைய
சின்னஞ்சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்போ போருக்கு வர்றாங்க. இளைஞர்கள் அதிகமான அளவில் இந்த போரில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது மட்டும் கிடையாது, கூடிய விரைவில் 2,00,000 போர் வீரர்கள் எங்களுடைய படையில் அணிவகுத்து நிற்பாங்க. இது எல்லாமே பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த தனி நாடு கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் களமிறங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. ஹவுதிகள் எங்கேயோ இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் எங்கேயோ இருக்குது. ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய தனது சகோதரனுக்காக செங்கடல் ஏரியாவில் வழிமுறித்து உலக நாடுகளோடு சண்டை போட்டு வல்லரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இருபெரும் சக்திகளாக இருக்கக்கூடிய யூகேவுக்கும் யூஎஸுக்கும் இடையில் ஒரு போரை நடத்துறது அப்படிங்கிறது ஹவுதிகளால் எப்படி முடியுது? இதுக்கு பின்னாடி ஈரான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் நல்ல காரியம் ஒன்று நடக்கும்போது யாராவது ஒருத்தவங்க துணையாக நின்றா தப்பில் என்ன இருக்குது? இஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா தொடர்ந்து வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதும் இஸ்ரேலுடைய வான்வெளி தரப்பில் இருந்து அவங்க இந்த பக்கம் தாக்குதல் நடத்துறதும் பரவலாக அறியப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் ஹிஸ்புல்லா மலை போல் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை தாக்குதலாக நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா எந்த நேரத்துலையும் இஸ்ரேலுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டுருக்கு. இன்னும் அதில் எந்த விதமான முடிவும் எடுக்கலை. ரஃபாவை அவங்க தாக்காத வரைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய படைகள் பின்வாங்காது அப்படிங்கிற செய்தியையும் நஸ்ருல்லா அறிவிச்சிருக்காரு. தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய அந்த படைகளை பார்த்து இஸ்ரேல் குலநடுங்கி போயிருக்கு. ஆனால் லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதலால் சில பல உயிர்கள் பலியாகக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஜெய்ஸ் அல்குட்ஸ் படையைச் சேர்ந்தவங்க பாகிஸ்தானில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தியிருக்கு ஈரான் தான் இதை செஞ்சது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. எங்கே? பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு ஈரான். தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக இந்த சிரியா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சிரிய இனக்குழு தொடர்ந்து தாக்குதலை ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான்லேயும் ஈரானுக்கு எதிராக சில அமைப்புகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. சிரியாவிலையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஈரான் இந்த மாதிரியான சின்ன சின்ன குழுக்களை வந்து வளர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வேரோடு பிடுங்குவதற்கான வேலையை செய்கிறாங்க. பட் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு அந்த சிறு சிறு குழுக்களுக்கு தனது உதவிகளை செய்து வருது அப்படிங்கிற செய்தி. ஆனால் இதையெல்லாம் முறியடித்து ஈரான் தனது வேலையை கணக்கச்சிதமாக பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்தே ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. இதில் அந்த தலைவர் முதற்கொண்டு முக்கியமான தலைவர் முதற்கொண்டு மொத்தம் 10 பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுக்கு ஒரு பிளான் இருக்குது, பிளிங்கனுக்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த ரெண்டு பேரோட பிளானுமே வேற வேறையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடாமையே மறுத்திருக்காராம் நெதன்யாகு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் நெதன்யாகு சைன் போட மறுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வராமல் இருக்குது. கூடிய விரைவில் அது மாதிரியான தகவல்களும் வெளியாகும். நிலப்பரப்பை மாற்றுவது தொடர்பான அந்த டாக்குமெண்ட்டு, அதில் சைன் பண்ணதற்கு பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நெதன்யாகுக்காக இருக்கட்டும், அவருடைய அமைச்சரவைக்காகட்டும், அதுக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஹேரட்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் வெளியாகக்கூடிய செய்தி இப்படியாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்த விதமான செய்தியுமே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படலை. அதே நேரத்தில் பிளிங்கன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது அவர் பேசுகிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நெதன்யாகு பிளிங்கன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் தனிப்பட்ட முறையில் அவர் சில விஷயங்களில் முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. ஸோ போர் அமைச்சரவையிலையும் அடுத்த கட்டமாக வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயங்களையும் நெதன்யாகு முழுமையாக கேட்பாரா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயும் பிளிங்கனுடைய பதில் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. சில பேட்டிகளை ஒளிபரப்ப முடியல, அதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்த வரையில் அந்த வார்த்தைகள் அப்படியே மக்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவாக பதிவு செய்ய முடியலை. அரசியினுடைய தீர்மானமாக அதை ஈரான் மீது தான் சொன்னது யார் தெரியுமா? இஸ்ரேல். எப்படி சொல்கிறாங்க இதை? அதாவது சிரியா மூலியமாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் வந்து ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய புகார்.
இதை யாருக்கு இஸ்ரேல் கொடுத்துருக்காங்கன்னா யூஎன்எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெக்கமே இல்லையா அவங்களுக்கு, அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கி போர் பண்ணுறதை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் செய்வீங்களா, ஆனால் ஈரான் வந்து ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யூஎன்எஸ்சிக்கு லெட்ரு போடுவீங்களா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா, நீ தனிப்பட்ட ஒரு ஆண்மகனாக நின்று நீ போர் பண்ணு, இதைத்தான மக்கள் சொல்லுவாங்க. அப்போ யூஎன்எஸ்சினுடைய தீர்மானத்துக்கு எதிராக ஈரான் செயல்படுது அப்படின்னா, நீ மட்டும் எந்த வெங்காயத்துக்கு அங்கே போய் அமெரிக்காட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறங்கிறத மக்கள் கேட்பாங்கல்ல. இல்லை அமெரிக்கா எப்படி உனக்கு ஆயுதங்கள் கொடுக்காத, அப்போ அமெரிக்கா யூஎன்எஸ்சியினுடைய தீர்மானத்தை வந்து மீறியிருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குல்ல. இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் எப்படி இல்லீகலான வேலைகளை ரொம்ப லீகலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலில் ஒரு கருத்து கணிப்புன்னு ஒன்று வச்சாங்கன்னா, பென்னிகான்ஸ் தலைமையிலான டீம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் இடையில நடந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெதன்யாகுவை நம்பவே இல்லை, அவர் வந்து தகுதியற்ற பிரதமர் அப்படின்னு சொல்லி பறைசாற்றுறாங்க. அடுத்து ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்தது அப்படின்னா நெதன்யாவுக்கு ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது, ஒத்த ஓட்டு முட்டையான்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டர் பண்ணி நடிக்கக்கூடிய படத்தில் கூட நெதன்யாவுக்கு ஒரு காமெடி ஆக்டராக கூட வாய்ப்பு கிடைக்காது போல, அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான கேலி சித்திரமாக இஸ்ரேல் மக்களால் வந்து நிறையா போராட்டங்கள் மூலியமாக அந்நியப்பட்டு நிற்கிறாரு நெதன்யாவுக்கும். இப்படிப்பட்ட நிலையில் பென்னிகான்ஸ் வந்து கருத்து கணிப்பில் ரொம்ப டாப்பில் இருக்கார். அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு தேர்தல் நடந்ததுன்னா பென்னிகான்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தில் 6வது நாளாக யூகே உள்ளிட்ட நாடுகள் தங்களது விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீதிபதிகள் முன்னாடி ஒவ்வொரு நாடும் தான் என்ன எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போர் தொடர்பாக இதில் நிறையா நாடுகள் இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தியிருக்காங்க. இதில் யூகேலேருந்து ஒரு லேடி பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அழகான வார்த்தைகளாக பதிவு செய்ய முடியுது. சர்வதேச கட்டமைப்புகளை மீறக்கூடிய வேலைகளை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. யூகே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடு. ஐசிஜேயில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லேடி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது யூகே எழுதி கொடுத்ததை பேசியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடு வந்து அந்த லேடி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. எது எப்படியோ பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சும் அவர்களுடைய நாடு அவர்களுக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பும் அந்த மக்களுக்கு இருக்குது. அது கூடிய விரைவில் நிறைவேறினால் மகிழ்ச்சியே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.